குருவே சரணம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மி ஸ்ரீ குருவே நமக. ஓம் வராகி தேவி நமோ நமக. அனைத்து அன்பர்களுக்கும் அவினாசி வி ஜோதி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஏற்கனவே பழைய எபிசோடில் நம்ம பிரசன்னம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் ரொம்ப அருமையாக நம்ம பார்த்துருக்கோம். பிரசன்னம் அப்படின்றது என்ன அப்படின்னா, வர்ற நேரத்துக்கு இருக்கிற கிரகநிலைகளை வைத்து உரைக்கக்கூடிய முறை பிரசன்ன முறை. அதில் சோழி பிரசன்னம் சம்மந்தமாக நல்லா பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிற பிரசன்ன முறை ஜாமக்கோள் பிரசன்னம். அது என்ன சார் ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படின்னா, ஜாமம் அப்படின்னா 1.5 மணி நேரத்திற்கு ஒரு கிரகம் நகரும். ஜாமக்கோள் பிரசன்னத்தில் நீங்கள் என்னை சந்திக்கின்ற பொழுதோ அல்லது என்னிடம் கேள்வி கேட்கின்ற பொழுதோ அந்த பிரசன்ன முறைகளில் ஜாமக்கோளில் என்ன ஜாமத்தில் என்ன பிளானட் இருக்குதோ அதை சார்ந்து தான் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்பீங்க. அதை தாண்டி 1% கூட நகரவே நகராது. இப்போ உதாரணத்துக்கு காலையில் 7 மணிக்கு ஒரு கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ ஒரு ஜாமம் இருக்கும். அதில் ஏதாவது செவ்வாயோ அல்லது குருவோ ஏதாவது ஒரு பிளானட் இருந்ததுன்னா அந்த கிரகத்தோட தன்மை எதுவோ அதுதான் நீங்கள் என்னை தேடி வந்த நோக்கமாக இருக்கும். இதை நீங்கள் எங்கிட்ட சொல்லவே வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சந்திக்கின்ற பொழுதோ நீங்கள் என்னிடம் ஃபோனில் பேசும் பொழுதோ, சார் உங்களுடைய கேள்வி இதுவாக இருக்குது, இந்த கேள்வி நீங்கள் என்னை தேடி வந்த நோக்கம் இந்த கண்டன் தான் அப்படின்னு 100% சொல்ல முடியும். இது ஜாமக்கோள் பிரசன்னம். சோழி பிரசன்னத்தில் என்ன அப்படின்னா, நேரடியாக வந்து பார்த்தா தான் அது சோழி பிரசன்னம் உங்களுக்கு பலிதமாகும். ஆனால் ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படி இல்லை. நீங்களுடைய அலைபேசியில் உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் நீங்கள் பார்த்து கொள்ளுகிற ஒரு அற்புதமான முறை ஜாமக்கோள் பிரசன்ன முறை. இந்த ஜாமக்கோள் பிரசன்ன முறை ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்கள், நிறைய கணிதம் கிடையாது, எளிமையாக சொல்லிடலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வராரு, சார் நான் ஒரு வீடு வாங்கலாமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறாரு அப்படின்னா, பிரசன்னத்தில் சில கிரகநிலைகளை ஆராய்ந்து வாங்கலாம் வாங்க வேண்டாம், வாங்கினா நன்மை அளிக்கும் வாங்கினா தீமை அளிக்கும், வாங்கினா இவ்வளோ கஷ்டம் இருக்கும் அடுத்து வாங்கினா இவ்வளோ நன்மை இருக்குங்கிறத 100% துல்லியமாக அந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் நம்ம சொல்ல முடியும். அதே போல் ஜாமக்கோள் பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு நீரோட்டம் போர்வெல் போடுறதுன்னு சொல்லுவோம், அதுக்கு ஒரு தலை சிறந்த பிரசன்ன முறை ஜாமக்கோள் பிரசன்ன முறை. இன்னும் ரொம்ப ரொம்ப பிரசன்ன முறையில் இதில் காணாமல் போயிடுச்சு ஒரு பொருள் அப்படின்னா, அது தொலைச்சிட்டிங்களா இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கா அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதில் சொல்லும். அதே போல் காணாமல் போனவர்கள் எங்கேயோ போயிட்டாங்க ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு உங்கள் கேள்வியாளர்கள் கேட்கும்பொழுது, அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா அல்லது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களா திரும்பி வருவார்களா வரமாட்டார்களா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஜாமக்கோள் பிரசன்ன முறைகளில் ரொம்ப அற்புதமாக சொல்ல முடியும். இந்த ஜாமக்கோள் பிரசன்ன முறை பார்ப்பவர்களுக்கு அது ஒரு டேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ டீ காஃபி வந்து எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியாதோ அப்படி ஜாமக்கோள் பிரசன்ன முறை பார்த்து பழகிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகணும்னா நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. 100 கிலோமீட்டரில் ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, நீங்கள் போகும் நபர் அங்கே இருப்பாரா இல்லையா இல்லை அவரை சந்திக்க முடியுமா முடியாததாக கூட இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் சொல்லும். இப்போ நான்லாம் வெளியூரில் எங்கேயாவது வெளியூரோ எங்கேயாவது போகிறப்ப என்னுடைய பயணம் சிறந்ததாக இருக்குமா அல்லது நான் போகின்ற வெற்றி காரியம் வெற்றி அடையுமா அப்படிங்கிறது கூட பிரசன்னம் பார்த்து தான் நிறைய முறை நான் கிளம்பியிருக்கேன். நிச்சயமாக அப்படி தான் இருக்குது. அந்த பிரசன்னத்தில் இல்லைன்னு வந்தால் இல்லை தான், இருக்குதுன்னு வந்தால் சக்ஸஸ் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுபோல் சோழி பிரசன்ன முறைங்கிறது மெத்தேடு வேறு, ஜாமக்கோளுங்கிறது மெத்தேடு வேறு. ஜாமக்கோளுங்கிறது இன்ஸ்டண்ட், உடனே அப்போவே ரிசல்ட் கிடச்சிரும். சோழியில் வந்து நிழல் கர்மா என்னென்னு கண்டுபிடிச்சி அப்புறம் தீர்வு கேட்டு அதுக்கப்புறம் அது கிடைக்கும். சோழி பிரசன்னத்தில் உடனே சொல்லிடும். அதே போல் ஜாமக்கோள் அப்படிங்கிறது வந்து உடனே சொல்லும் அப்படின்னாலும் அதுக்கான கால நிர்ணயத்தை உடனே சொல்லும். சோழி பிரசன்னம் உடனே சொல்லும், சொல்லாமல் இல்லை. ஆனால் அது நிழல் கர்மா, அதுக்கான ஒரு பரிகாரம், அதுக்கான ஒரு வழிபாடு, அதற்கப்புறம் உங்களுக்கு தீர்வு. ஆனால் ஜாமக்கோள் பிரசன்னத்தை பொறுத்தளவுக்கு உடனே அப்போவே ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லை. நீங்கள் ஜாமக்கோள் பிரசன்னத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த உலக நாடுகளில் நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் ஃபோன் கால்ஸில் ஃபோன் கன்சல்ட்டிங்கில் இந்த பிரசன்னம் சார்ந்து உங்களுடைய கேள்வி, சார் எனக்கு இந்த கேள்வி இருக்குது, எனக்கு இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குமா, நான் ரொம்ப கஷ்டப்படணுமா, இது எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கா. உதாரணத்துக்கு ஒருத்தர் அரசாங்க வேலை கேட்குறாரு, அரசாங்க வேலை சம்மந்தமான ஒரு கேள்வி இருக்குன்னா இப்போ பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது அந்த பிளானட் வந்து இவங்களுக்கு நடத்து கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது கூட நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட, என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் வட்டத்தில் கூட, ஒரு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும். உதாரணத்துக்கு இந்த ஹார்ட் கட்ட ஏதாவது சுல் சுல்லுன்னு வலிக்கும், வலிக்கும்போது உடனே கூட நமக்கு சந்தேகம் இருக்கு இல்லையா, இன்றைக்கெல்லாம் உணவு முறைகள் மாறுறதுனால ஏதோ ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ இல்லை மனசில் ஏதாவது பெரிய லெவலில் டிசீஸ் இருக்குமோன்னு பயம் இருக்கும். அப்போ என் நண்பர்கள் நெருங்கியவர்களே ஃபோனில் கேட்பாங்க, சார் இந்த இடத்துல பெயின் இருக்குது, இதுக்காக நான் ஏதாவது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மருத்துவம் பார்க்கணும், உடனே நான் போனால் தான் எங்களுக்கு நல்லதா இல்லை ஏதாவது உயிர் பயம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ பிரசன்னம் பார்ப்போம்.
அது குறிப்பாக இது ஜாமக்கோள் பிரசன்னம் தான் பார்ப்போம். பார்க்கின்ற பொழுது சார் உங்களுக்கு லக்னாதிபதி உதயாதிபதி ஜாம பிரசன்னத்தில் வலுவாக இருக்கார், உங்களுக்கு மாந்தியோ இல்லை மரணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்களோ இல்லை, அதனால் இப்போ பயப்பட வேண்டாம், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கன்னு சொல்லி அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய அந்த மன நிறைவு இருக்க பிரசன்னத்தில் அதை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. இது வந்து வியாபாரம் கிடையாதுங்க, தெய்வம் கொடுத்த ஒரு அற்புத கலை, சித்தர்கள் அருளிய கலை. இதற்கு என்னை ஒரு கருவியாக அந்த இறைவன் படைத்திருக்கிறான் என்றால் நான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் வந்து பரிகாரம் செய்து சம்பாதிப்பது, அடித்து பிடுங்குவது, தாயித்து, எந்திரம், தகுடு, மோதிரம், இதற்கு என்னிடத்தில் வேலைகளே கிடையாது. நான் மற்றவர்களை யாரும் குறை சொல்ல விரும்பவில்லை, என்னுடைய நேச்சர் இதுதான். கண்டிப்பாக உங்களுக்கான விஷயத்தை மிகவும் எளிமையாக வலிமையாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இறைப்பரிகாரம் பண்ணுங்கள். தான தர்மங்களால் மட்டுமே உங்களுடைய கர்மாவை தீர்த்து கொள்ள முடியும், வேறு எதுனாலையும் தீர்த்து கொள்ள முடியாது. சிலர் பாருங்கள், கஷ்டம் இருந்தால் கூட இந்த எறும்புகளுக்கெல்லாம் இது போடுவாங்க, அரிசி, பச்சரிசி. அவங்களெலாம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தால் கூட மீண்டு வந்திருப்பாங்க. அப்போது கஷ்ட நஷ்டங்களையும் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வது, அந்த நிலையிலிருந்து கஷ்ட நஷ்ட நிலையிலிருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு அழைத்து செல்வது என்பது தர்மங்களே, தானங்களே. நான் எளிமையாக நீங்கள் வந்த நேரத்துக்கு உங்கள் பிரசன்னம் எதை தானம் பண்ண சொல்லுது, எந்த இடத்துல போய் தானம் பண்ணலாம், எப்படி நீங்கள் உங்களுடைய வலிமையான வழிபாட்டை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எடுத்துகிட்டு 1000 கிலோமீட்டருங்கிட்டு போய் ஒரு சாமி கும்பிட்டுவாங்கலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக லோக்கலில் இருக்கிற உங்கள் ஊர்லேயே சக்தி மிகுந்த பரிகார ஸ்தலங்கள், சக்தி மிகுந்த சிவாலயங்களோ பெருமாள் ஆலயங்களோ நிச்சயம் இருக்கும். அங்கே போய் நான் சொல்கின்ற நேரத்தில் நீங்கள் செய்தாலே போதும், உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நீங்கள் என்னை இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்துக்காக சந்திக்கணும்னு விருப்பப்பட்டால் என்னுடைய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் என்னை அழைக்கலாம், அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கலாம். அத்தனை உலகத் தமிழர்களும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிமயமாக ஆக்கிக்கொள்ள ஜோதிடம் ஒரு தலை சிறந்த கலை, அதை பயன்படுத்துங்கள். அதை வந்து வந்து பரிகாரமாகவோ ஒரு விஷயமாகவோ நீங்கள் ஒரு நெகட்டிவாக எடுத்துகிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். எங்கிட்ட அது கிடையாது, பரிகாரம் கிடையாது. நேர்மையாக நியாயமாக பிளானட் என்ன சொல்லுதோ அதை ஆத்மார்த்தமாக உங்களுக்கு உரைத்து உங்களை வழிநடத்த நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். உங்கள் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வி ஜோதி, ஸ்ரீ வாராகி ஜோதிட ஆராய்ச்சி மையம் அவினாசியிலிருந்து. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.